பொதுவாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு சண்டைன்னு வந்துச்சா கன் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி கத்தி எடுக்கணும். ஆனால் இவர் சரி வாழைப்பழத்தை தான் எடுத்துட்டாரு, சரி சண்டை போட்டு களைப்பாக இருப்பார், சாப்பிட்டுட்டு திரும்ப சண்டை போடுவார்னு பார்த்தா அட பாவீங்களா, பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையாடா இந்த உலகத்திலேயே, இந்த யூனிவர்ஸ்லேயே வாழைப்பழத்தை வச்சு சண்டை போட்ட ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவராக தான் இருக்க முடியும். ஐக்கிய சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு தலைப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்று சீரியலாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை எதை பற்றி வேணால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய சினிமா மட்டும் இல்லைங்க உலக சினிமாலேயே நடக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ். நம்ம ப்ரூஸ்லி, ஜெட்லி, பிரெட்லி இவங்க எல்லாரையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஆளிரன் அழகராஜா மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் மேலே. ஒன்ஸ் ஐ ஸ்டெப் இன் ஹிஸ்டரி ரிபீட்ஸ். ஏங்க பொதுவாக ஈட்டியில் குத்தினா கீழே தான் விழுவானுங்க, ஆனால் இங்கே மட்டும்தான் ஈட்டியில் குத்தினா அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுறானுங்க. இப்போ அந்த ஈட்டியை வச்சு வில்லனை குத்துவா இருந்தா நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல பாத்தீங்களா, நம்மால் எப்படின்ட்டு நம்மால் வேற ராகங்க. பொதுவாக நம்ம கார்லேருந்து இறங்கணும் அப்படின்னா ஒன்று டோரை திறந்துட்டு இறங்குவோம், அப்படி இல்லைன்னா கார் நின்னதுக்கு அப்புறமா இறங்குவோம். ஆனால் தலைவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. கார் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் கார் நிற்கலை, தலைவர் அதுக்குள்ளே இறங்கி ஒருத்தன் அடிக்கிறாப்பில் ஆனால் அதுக்கப்புறம் கார் நிற்கிது, ஆனால் கார் இவர் தான் ஓட்டுறாரு. புரிஞ்சா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா பொதுவாக அடிக்கணும்னு வந்தால் ஒருத்தன் நேராக நடந்து வருவான், எல்லாம் ஓடி வருவான், இல்லை அப்படின்னா சைட்லேருந்து வருவான். ஆனால் இவன் கோழி அமுக்கிற மாதிரியே அப்படியே கீழேருந்தே வந்தான், அப்படியே கீழே படுத்துட்டானு. டேய் ஒரு முடிவுக்கு வாங்கடா. இவனுங்க முடிக்க மாட்டானுங்க போல. பொதுவா ஒரு ஃபைட் சீன்னா ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கணும், அப்படி இல்லையா ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் வார்னிங் கொடுக்கணும். சரி கரும போய் தொலைட்டோம், லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு மிடில் வார்னிங் கொடுக்கணும். ஆனால் ஃபைட்டு ஃபுல்லாக வாட வார்னிங் கொடுப்பீங்க? ஏங்க ஃபைட்டுன்னாவே லாஜிக் இல்லைன்னா சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு ஆள் 100 பேர் அடிக்கிறது, இதில் லாஜிக் எங்கடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இவனுங்க பண்ணுற அலும்பு இருக்கே.
இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி ஜெயம் படத்தில் கவிதையே தெரியுமா அப்படின்ற ஒரு பாட்டு எடுத்துருப்பாங்களோ. உனக்காகவே நானடி இமை மூட மறு. இந்த கொடுமையை இதோட முடிச்சுக்கிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் நாளைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வந்துடுவோம். ஆனால் கண்டிப்பாக நம்மளோட ஷோ இருக்கும், சரிங்களா? நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.